பதினொன்று நாலு 2023 செவ்வாய்க்கிழமைக்கான ராசி பலன்கள், பஞ்சாங்க ரகசியங்கள், கிரக நிலவரம். சுபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். கேட்டை நட்சத்திரம் மத்தியானம் 12:59 வரைக்கும் கேட்டை தான், அதுக்கப்புறம் மூலம். இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி திதி, காலையில் 7:19 வரைக்கும், அதுக்கப்புறம் சஷ்டி வந்துடும். இன்றைய யோகம் வரியான் நாம யோகம், 5:18 PM வரை. இன்றைய கரணம் கரசை கரணம். ராகு காலம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கனால மத்தியானம் 3:00 to 4:30, யமகண்டம் 9:00 to 10:30, குளிகை காலம் பகல் 12:00 to 1:30, நல்ல நேரம் பகல் 10:30 to 11:00, மாலை 4:30 to 6:00. நேத்திரம் 2, ஜீவன் 0, அவமா. இன்றைய கிரகநிலை மேசத்தில் ராகு புதன், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி ஆட்சி, மீனத்தில் குருவும் சூரியனும். ஜெய் ஸ்ரீராம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேச ராசிக்கு இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வைத்து பலன் சொல்லலாம். மேசராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் 5ஆம் அதிபதி சூரியன். சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று நன்றாக இருக்கும். சூரிய திசை நடப்பவர்கள் என்று வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருவார்கள். வெளிச்சம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் வருமானத்தை பெறுவார்கள். மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தாய் தந்தையர் தருவார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன். காதல் வெற்றி பெறும். கனிவான உங்களுடைய பேச்சுக்களால் அவள் துணைவியாக வரக்கூடியவர் நல்ல வாய்ப்பாக இருக்கும். மன நிம்மதி தரும். இதுவரை இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை. வெற்றிலை பாக்கு மாற்றும் யோகம் வரும். வியாபாரத்தில் ஏற்றம் வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருப்பதனால் குழந்தைகளால் நன்மை ஏற்படும். குழந்தை பிறப்புக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வெள்ளி ஆபரணங்கள் வாங்குவதற்கு நல்ல நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களுடைய பயணங்களால் வெற்றி மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். பூமி லாபம், புதையல் லாபம், மண்ணில் விளையும் காய்கறிகளால் லாபம், அதை வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம், கட்டட பணியில் காங்கிரீட் போடக்கூடிய சூழ்நிலை, அதெல்லாம் ஃபினிஷிங் ஆகக்கூடிய ஸ்டேஜ் டைல்ஸ் போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். நல்லதொரு சூழ்நிலையை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகநிலை அமைவு என்று கடகராசிக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு. உங்களுக்கு குழந்தை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். நல்ல மருத்துவர் அமைவார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சற்று அலைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும். பேங்க்ல டெபாசிட் போகிறதுக்கு நல்ல நாள். வங்கியில் பணம் போட்டால் பெருகக்கூடிய நல்ல நாள். உங்களால் ஏற்படக்கூடிய முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். இன்று அருள்மிகு ஹயக்ரீவ பெருமாளை வணங்கிக் கொள்வதனால் பள்ளி படிப்பு நன்றாக வரும். ஹயக்ரீவருக்கு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். குழந்தைகளால் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு தீரும். உங்கள் பிரச்சனை சரியாயிடுங்க. வாங்க நான் பேசுகிறேன். உங்கள் குழந்தை நான் அவ்வளோ கெட்டவனா? நீங்கள் தப்பாக வளர்த்திட்டீங்களா? வாங்க நான் கூட்டி போய் உங்கள் குழந்தை கூட பேச வைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நட்பு சூழ்நிலை ஏற்படும். கண்டங்கள் விலகும், தண்ட செலவுகள் விலகும், நன்மதிப்பை பெறுவீர்கள். துலாராசி அன்பர்களுக்கும் பூர்வீக ஸ்தானாதிபதியாக வருபவர் சனீஸ்வர பகவான். அவர் அங்கேயே இருந்து எல்லா நன்மைகளையும் வழங்க காத்திருக்கிறார். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுடைய மன நிம்மதிக்கான சூழ்நிலை ஏற்படும். ஆள் மனத்தில் ஏற்படக்கூடிய கசப்புகள் விலகும். விழியில் வடிந்த கண்ணீர் விலகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை. மன நிம்மதிக்கான நல்ல மாற்றங்கள் வரும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு.
விருச்சிக ராசிக்கு காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் அதிபதியாக குரு. அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொருளாதாரம் மென்மேலும் வளரும், இணக்கமான நண்பர்கள் சேர்வார்கள், பூர்வீக கோவிலில் நல்ல வழிபாடு கிடைக்கும், குலதெய்வ புதுப்பித்தல் வேலைகள் சிறப்பாக நடக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு பூர்வீக ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். வெள்ளி பொருள்கள் வாங்குவதற்கும் செம்பு பொருள்கள் வாங்குவதற்கும் வீட்டில் அபிஷேக பொருள்கள் வாங்குவதற்கும் நல்ல நாள். இன்று தேங்காய் உடைத்து இறைவனுக்கு சமர்ப்பித்து உங்களுடைய மனம் வெள்ளை மனதை இறைவனுக்கு நன்றி சொல்லும் நாள். மலை ஏறி சென்று சில தெய்வத்தை தரிசிக்கும் யோகம் கிடைக்கும். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குழந்தைகளுக்கு தாமத திருமணம் இருந்தால் அது விலகிவிடும். மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் மென்மேலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார். இன்றைய தினம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகும், மனதில் உறுதி கிடைக்கும், நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும், மனதுக்கு பிடித்தவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள். உண்மையில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் பல நடப்பதற்கு காரணமாக ஒரு நல்ல கிரகமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தனாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது வலு சேர்க்கும். கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் புத பகவான். அவர் திசை நடப்பவர்கள் மென்மையான தோற்றத்தையும் மெலிஞ்ச தோற்றத்தையும் ஏற்படுத்துவார்கள். கனிவான உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு வசீகரத்தை ஏற்படுத்தும். கண் சம்பந்தப்பட்ட சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் விலகிவிடும். முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எண்ணெய் சம்பந்தப்பட்ட தைலங்கள் தேய்த்து கொள்வதனால் நன்றாக இருக்கும். மனதில் நன்மை பயக்கும் நல்ல சம்பவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல நாளாக மலர்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரத்தில் ஏற்றம். ஐந்தாம் அதிபதியாக சந்திரன் வருவார். ஐந்தாம் அதிபதி சந்திரன் உங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வார். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவர் சுபஸ்தானத்திலிருந்து நன்மைகளை செய்வார். சில நேரங்களில் உங்கள் மனதில் ஏற்பட்ட காயங்கள் இருந்தாலும் அது விலகிவிடும். வானம் வழிவிடும், பூமியும் கை கொடுக்கும். அந்த தெய்வ ரூபத்தில் சில மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். அந்த உதவியை பெற்று நல்ல பொருளாதார மேன்மையை அடையக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் ஏற்படும். மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நாங்கள் நல்லூர். நன்றி, வணக்கம்.